அமிர்தம் வெளிப்பட என்ன காரணம் என்பதை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 99 ஒலி 100 மில்லி வெச்சுக்கல. 100 மில்லி மருந்து கொடுத்திருக்கிறாள். அதுல 1 மில்லி வந்து அமிர்தம் தந்திருக்கிறாள். இந்த 99 மில்லி மயக்க மருந்து நீங்கினால் அந்த ஒரு துளியாக அமிர்தம் வெளிப்படும். ஏன் படைக்க என்னை இப்படி வஞ்சித்திருக்க என்ற இயற்கை என்னை கேட்டான். நான் வஞ்சிக்கவில்லை. அந்த மருந்து அந்த ஒரு துளி அமிர்தம் வெளிப்பட வேணுமென்றால் இந்த 99 மில்லி மயக்க மருந்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மயக்க மருந்தான் உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அதை ஞானிகள் புரிந்து கொண்டார்கள். ஞானிகள் புரிந்து கொண்டு அந்த மயக்க மருந்தை மயக்க மருந்தை புரிந்து கொண்டு அந்த மயக்கத்தை நீக்கிவிட்டார்கள். அந்த மயக்கம் எப்படி தீரும்? அந்த மயக்கம் மயக்கம் என்ற காமம், அது மயக்கம் என்ற ஆசை, அது மயக்கம் என்ற அறியாமை, அது மயக்கம் என்ற கற்பனை, எனம் புரியாத கவலைகள். அந்த மயக்க மருந்து தந்தது நோக்கம் அந்த ஒரு துளியாக அமிர்த பானத்தினை புரிந்து கொள்வதற்கு தான். இந்த 99 மில்லி மயக்கம் அல்லது நஞ்சு அது விஷம் அல்லது நஞ்சு விஷம் விஷத்தை 99 மில்லி வைத்து ஒரு துளி அமிர்தத்தை வைத்திருக்கிறாள். இந்த 99 மில்லி விஷம் நீங்குவதற்கு நீங்கினால் அன்றி அந்த ஒரு துளி அமிர்தம் வெளிப்பட வேண்டுமென்றால் 99 மில்லி விஷம் நீங்க வேண்டும். எனம் புரியாத பேச்சுகள், என்னையா இப்படி பேசுகிற, இந்த தேகத்துக்குள்ளவா அற்புத சக்தி இருக்கு, இந்த தேசத்து இந்த தேகத்துக்குள்ளவா விகாரமான காமம் இருக்கு, இந்த தேகத்துக்குள் அற்புத சக்தி இருக்குற, இந்த தேகத்துக்குள் எனம் புரியாத ஒரு பேர், என்னை வந்து 99% நஞ்சு உடம்பாக இருக்கு, எந்த உடம்புக்குள் ஒரு துளி அமிர்தத்தை வைத்திருக்கிறாயே என்பது வஞ்சனையா? இல்லை இல்லை இல்லை. இந்த 99 மில்லி விஷத்தை நீக்கினால் அன்றி அந்த ஒரு துளி அமிர்தத்தை நீ அறிந்து கொள்ள முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? உனக்கு அறிவு பத்தாது. இது என்னுடைய மகன் இருக்கிறான். இப்போ ஏற்பட்ட உலகத்தை தோற்றுவித்து ஆறறிவு உள்ள மனிதனை தோற்றுவித்து 99 மில்லி விஷத்தை கலந்த ஒரு ஆணும் பெண்ணையும் வைத்திருக்கிறேன். என் மகன் ஒரு மகன் இருக்கிறான். அவன் யார் யானா? என்னை அவன்தான் என் முதல் மகன் சுப்பிரமணியர் ஞான பண்டிதன். அவனுக்கு அருள் செய்திருக்கிறேன். அவனுக்கு அருள் செய்து அவன்தான் இதை அறிந்து அவனுக்கு முழு ஆதரவு தந்திருக்கிறேன். இவ்வளவு பெரிய சக்தியை நான் படைத்து மனிதவர்க்கு அறிய முடியாமல் போகுமே என்று கலங்கும் போது அவனுக்கு மட்டும் தந்தேன். அவனுக்கு தந்து அவன் 99 மில்லி நஞ்சை என்னுடைய ஆசி கொண்டு நீத்தி விட்டான். அவன் பெற்றதுதான் அமிர்தபானம். அது கல்வியை தரும், ஞானத்தை தரும், காமத்தை நீக்கும், கோபத்தை நீக்கும், மயக்கத்தை நீக்கும், அழிவில்லாத வாழ்வு தரும். அப்பேற்பட்ட ஒரு சக்தியை என் மகனுக்கு கொடுத்திருக்கிறேன். அவன் திருவடியை பற்று. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.